வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் வெற்றி கூட்டணி அமையும் எனவும் அதிமுக எனும் எக்ஸ்பிரஸில் ஏறுகிறவர்கள் டெல்லி சென்று சேரலாம் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடிமங்கலம் ஊராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பாலம் மற்றும் பயணியர் நிழற்குடை ஆகியவற்றை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் மீது மக்களுக்கு திருப்தி இல்லை எனவும் அதனை வெளிப்படுத்தும் விதமாகவே நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூட்டுறவு துறையின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என பேசி வருகிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக எனும் எக்ஸ்பிரஸ் டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது என்றும் அதில் ஏறுகிறவர்கள் டெல்லிக்கு செல்லலாம் என்றும் தெரிவித்த அவர் அதிமுகவே எப்போதும் தலைமை ஏற்கும் என்றும் கூட்டணியை நம்பி வருகிறவர்களை நிச்சயம் கைதூக்கி விடுவோம் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது. இதில் ஏறுகிறவர்கள் டெல்லிக்கு போகலாம், ஏறாதவர்கள் அவங்க ஊர்லேயே இருக்கலாம். இதுதான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தலைமை இருக்கும். இது இன்றல்ல நேற்றல்ல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து எங்களுடைய கடைபிடிக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார், இன்றைக்கு பொதுச் செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கிறார். எனவே எங்களை நம்பி வருபவர்களை நாங்கள் நிச்சயமாக கைதூக்கி விடுவோம். நாங்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பாக 2014 எப்படி 39 நாடாளுமன்ற தொகுதியும் தனித்து நின்று வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது.